நிர்பயா குற்றவாளிகளை தூக்கிலிட பவன் ஜாலத் தேர்வு நிர்பயா வழக்கில் கைதான குற்றவாளிகளை தூக்கிலிட உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பவன் ஜாலத் என்பவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இவரது குடும்பமே குற்றவாளிகளை தூக்கிலிடும் பணியில் ஈடுபட்டு வந்ததால் நான்காவது தலைமுறையாக பவன் ஜாலத் இந்த பணியை செய்து வருகிறார் குற்றவாளிகளை தூக்கிலிடும் அனுபவம் பவனுக்கு இருக்கிறது அதனால் குற்றவாளிகளை தூக்கிலிடும்போது எந்த தவறும் ஏற்படாது என்று திகார் சிறை அதிகாரிகள் தெரிவித்தனர் நாசா நிலவர்சி திட்டத்தில் இந்தியர் சர்வதேச விண்வெளி மையத்திற்கும் நிலவு ஆராய்ச்சிக்காகவும் செல்லும் பதினோரு விண்வெளி வீரர்களை அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி மையம் நாசா தேர்வு செய்தது இதில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ராஜாவூர் புதுர் சாரி என்பவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இவருக்கு வயது நாற்பத்தி ஒன்று இரண்டு ஆண்டு பயிற்சிக்குப் பின் இவரை நாசா தேர்வு செய்தது சாரி அமெரிக்க விமானப்படை அகாடமியில் பொறியியல் அறிவியல் மற்றும் விண்வெளி ஆய்வு தொடர்பான படிப்பில் பட்டம் பெற்றவர் அமெரிக்காவின் மசாசு செட்ஸ் தொழில்நுட்ப பயிற்சி மையத்தில் விண்வெளி ஆய்வில் முதுநிலை பட்டமும் பெற்றுள்ளார் மெட்ரோ ரயில் கட்டணத்தில் ஐம்பது சதவீதம் தள்ளுபடி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை மெட்ரோ ரயில் டிக்கெட் கட்டணம் ஐம்பது சதவீதம் தள்ளுபடி செய்யப்படும் என மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது ஜனவரி பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் இந்த தள்ளுபடி வழங்கப்படும் ஜனவரி பதினேழு அன்று மெரினா கடற்கரையில் இருந்து அருகில் இருக்கும் மெட்ரோ ரயில் நிலையங்கள் வரை பயணிகளுக்கு கேப் வசதி வழங்கப்படும் அரசினர் தோட்டம் டிஎம்எஸ் மெட்ரோ ரயில் நிலையங்களில் இருந்து மெரினா கடற்கரை வரையும் இந்த கேப் இயக்கப்படும் எதிர்க்கட்சிகளுக்கு சிஏஏ பற்றி புரிதல் இல்லை பிரதமர் குடியுரிமை சட்டம் குடியுரிமை தருவதற்கே குடியுரிமையை பறிப்பதற்கல்ல என்று பிரதமர் மோடி தெரிவித்தார் சுதந்திரத்திற்கு பிறகு மகாத்மா காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் பாகிஸ்தானில் உள்ள சிறுபான்மையினருக்கு இந்தியா குடியுரிமை வழங்கும் என நம்பினார்கள் அது மக்களுக்கு புரிகிறது ஆனால் அரசியல் செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் அதை புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் இதனால் இளைஞர்களும் மக்களும் தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள் குடியுரிமை சட்டம் குறித்து புரிந்து கொள்ள எதிர்க்கட்சிகள் தயாராக இல்லை என பிரதமர் தெரிவித்தார் தமிழகத்தில் சாலை விபத்துகள் குறைவு நிதின் பாராட்டு இந்தியாவில் ஒரு ஆண்டில் ஐந்து லட்சம் சாலை விபத்துகள் நடக்கிறது அதில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் பலியாகின்றனர் அவர்களில் அறுபத்தி இரண்டு சதவீதம் பேர் பதினெட்டு முதல் முப்பத்தைந்து வயதுக்குட்பட்டவர்கள் என கட்கரி வேதனை தெரிவித்தார் தமிழகத்தில்தான் சாலை விபத்துகளும் அதன் மூலம் ஏற்படும் உயிரிழப்புகளும் குறைவு என அவர் குறிப்பிட்டார் தமிழகத்தில் சாலை விபத்துகளும் அதனால் ஏற்படும் உயிரிழப்புகளும் முப்பது சதவீதம் குறைந்துள்ளது என்றார்